வெல்கம் பேக் டு இவர் மடிதி இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம் சோ இந்த ஹேர் பேக் பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே நம்ம வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போறோம் சோ மூணே மூணு பொருள் தான் என்னன்னு பாத்தீங்க வெந்தயம் அதுக்கு அப்புறம் கத்தாழை ஜெல் இருக்கு பாத்தீங்களா அது அதுக்கு அப்புறம் வேப்பிலை ஓகேங்களா சோ இந்த கத்தாழை ஜெல் பாத்தீங்க அப்படினா நம்ம கடையில வாங்குற அந்த ஜெல் அந்த பாக்கெட் ஜெல் இந்த மாதிரி இருக்குல அதை யூஸ் பண்ணாதீங்க நம்ம கத்தாழை செடியில இருந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்ல உங்க வீட்ல இல்ல அப்படினா அத ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த மூணு பொருள் வெச்சு தான் நம்ம வந்து அந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து முடி கொட்டறது ஸ்டாப் ஆகும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா பொடுகு தொல்லை இருக்காது அதுக்கு அப்புறம் இப்ப வேப்பிலை பாத்தீங்க அப்படினா பெயின் ஏதாவது இருந்துச்சு அப்படினா அத வந்து க்ளீன் பண்ணிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம வெந்தயம் யூஸ் பண்றதனால நீங்க வந்து சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களா இருந்தா இது யூஸ் பண்ணாதீங்க இந்த பேக்கெட் யூஸ் பண்ணவேண்டாம் ஏன்னா வெந்தயம் வந்து அதிகமான குளிர்ச்சி அதனால உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படினா அதை வந்து யூஸ் பண்ணவேண்டாம் நான் அடுத்த வீடியோல நான் நெக்ஸ்ட் ஹேர் பேக் சொல்லும்போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வெந்தயம் யூஸ் பண்றதனால நமக்கு என்ன ஆகும்னா பாடி ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படினா அது நமக்கு ரிடூஸ் ஆகும் ஓகேவா அதே போல வெந்தயத்துல வந்து பசத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப பசையா இருக்கும் சோ அது நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஓகேவா சோ இந்த மூணு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம் சோ இது எப்படி பண்ணணுங்கிறது நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரைக்கும் போது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்காது நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டு அரைக்கக்கூடாது ஸோ முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது கூட இப்போ வந்து வேப்பிலை அதுக்கப்புறம் கத்தாழை ஜெல் இது ரெண்டு பொருளை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயம் ஊற வைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து கீழே ஊற்றிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெந்தய தண்ணி ஊற வச்ச தண்ணியவே ஊற்றிக்கோங்க வேற நார்மல் வாட்டர் ஊற்ற வேண்டாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறதா ஸோ அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாகவும் வேண்டாம் ரொம்ப ஒழுகாத மாதிரியும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை வந்து செடியிலேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்துட்டு அந்த ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மந்த்லி த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரைச்சி எடுத்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப வலியாம இருக்க மாதிரி அரைச்சுக்கோங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தலை வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க முடி ரெண்டா நல்லா பிரிச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க அதாவது ஸ்கேல்ப்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியை வந்து ஒவ்வொரு பக்கமா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க இல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கூலிங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு 20 to 30 minutes பக்கம் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பண்ணும்போது இந்த மேலே தொடங்குறீங்கன்னா ஸோ இப்படி பண்ணும்போது இங்கே அடியில் விட்டு தொடங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ஃபில் எல்லாமே படும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உதிராமல் ஃபஸ்ட்டு இந்த முடியில் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா பிரோஜனமே இல்லை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே பண்ணிடுங்க இங்கே பண்ணும்போது இதெல்லாம் விரிச்சு விட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் முடியிலையும் உங்களுக்கு தேவை அப்படின்னா முடியில இந்த தலைவு குடி இருக்கு இல்லையா ஸோ இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம வேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தாழை ஜெல் இது எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த முகம் குறுகி இந்த பிரச்சனைலாம் இருக்காது முகம் நல்லா உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும்
இப்போ பாத்தீங்க அப்படினா எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் நான் வந்து 1 मंथக்கு நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு 4 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன்லையா சோ ஓவர் டைம்மே நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலா 1 मंथக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன் இது கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கனா ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இதல வெந்தயம் கத்தாழை அதுக்கு அப்புறம் வேப்பிலை தான் சோ முகத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா मुड़ी नम तलेन फर्स्ट नहीं हेर वाश् पड़ो अदक पाती यूस पड़े शांपू यूस पड़को आना इन बटर सीका रोम बटर नानू आना शांपू यूस पड़िटे सीका अभी इनको बटर सो सीका पाती अब ना इनमें अरेको अरेबूद आड पड़पे अब दिडी ऐं वीडियो पड़ी ऐडी इतमी सीका चेंज पड़े अदारी हेर पेक कटीन पाती चिं वयस रोम मुड़ी अधिकमार रोम अड़िया रोम काल वरीमें वो सो अद पाती अम्मा पात तल मुड़ी वो अम्मा कई वरी ना ए कंट्रोल को रोम कोट आरमचि जाब अदेज पोनमें तं से कुटीच अदम नम्ब आफ्टर मेरेज पाती अब कुमार रोम कोटी इकमो रोम कोटा रोम मेलिसा अभी स्टार्ट पड़े सर ओके शेर पड़ला शेर पड़े सो इतनी रिजल्ट अप्डेट पड़े अदक पाती वीकली थ्री टाइम्स फोर टाइम्स एदर पैक यूस पड़े उ कंपा ना अंद वीडोस ना पड़े अब हेर आयिल ना चेंज पड़े सो अंद वीडियो अपकमिंग वीडियोसा ना कुरे ओके पाती अब कुली वंदय पाती अब तूल अब अर वाशे पड़ी अदक तूल अब वे फाइव मिनट्स वी अब अूल एलें उदर्द ओके ना हेर वाश् पड़े ना एपड़ी सोलिटे कंपा उ वंदय तूल अदपोल नहीं यूस पड़े वंद इतमी पड़ी अब तूल ये सैर विलाम नहीं तटी विटो इन अब विटिटी अदल तुवीटी अब उदारी प्रच्न अलुक सैर उन्दार वंद अद सैर विटादी ना अंत प्राब्लम आलरे फेस पड़े वो ना चिना वैसले पाती अरपा फुला तेजी कुमें अरपेल पड़ी आदल प्राब्लम आंदमि प्रच्न एम पाको इतमी यूस पड़े करेक्टा प्रापर पड़ेंगे नहीं जाबी मंडे टू फ्रैडे अब अंदमि टाइम यूस पड़ा है पाती मंडे टू फ्रैडे नान फ्रीय सो अंदम नम्बर प्राप्र ये पड़ मुड़ा है साटर्डे संडे करेक्टा प्ापर इतना नर वेमो अवलो नर वे अदापर कुछ इतना वंद तूल इतना उदरी अदक करेक्टा प्ापर और टू हवर्स इतने ओके கரெக்டா பண்ணிக்கோங்க அப்படினா இந்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த துப்பில இருக்கு இல்லையா வெந்தய தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அது வந்து நீங்க தலவு முடி புடிச்சி இந்த மாதிரி உதறனீங்க அப்படினா வந்துரும் சோ வெயில ஒரு 5 मिनिट्स காய வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உதறனீங்க உங்களுக்கு அந்த தூள் எல்லாமே வந்துரும் ஓகேவா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू